ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிடர் ஜெமினி ஃபண்டிபுலே பேசுகிறேன். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி கஷ்டத்தை தருமா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். கடகராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பொறுப்புடன் நடந்து கொள்பவர்கள். உங்கள் ராசிக்கு சனி பகவான் தற்போது எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். பொதுவாக எட்டாம் இடம் என்பது என்ன? மனிதர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவது தாங்க எட்டாம் இடம். அதிலும் சனி பகவான் எட்டில் நின்றால் கெட்டு போவார்கள் என்பது பழமொழி. சனி எட்டாம் இடத்தின் காரகம் என்ன, அந்த எட்டாம் இடத்தின் வழியே அவர் என்னெல்லாம் உங்களுக்கு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள், வலி, வேதனை, துரோகம், துரதிர்ஷ்டம், மர்ம உறுப்புகள், அறுவை சிகிச்சை, எதிர்பாராத விபத்து, நெகட்டிவ், தீராத நோய், உடல் ஊனம், கொலை, கொள்ளை, திருட்டு, துர்மரணங்கள், பெருங்கடன், வீண்பழி, தெய்வ குற்றம், அவமானம், இன்சூரன்ஸ், மரணத்தின் கடைசி நொடி காலம், தடைகள் என்பன அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல நடக்கக்கூடியதுங்க. இதன் வழியே தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை வழிநடத்துவார். நேர்மை, கவனம், பொறுமை, நேரம் தவறாமை இதை கடைபிடித்தால் சனி பகவான் அந்த அளவிற்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தரமாட்டார். குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே கருத்து மோதல், கருத்து வேறுபாடு நிச்சயம் வரக்கூடுங்க. மன நிம்மதியை கெடுக்கும், பிரிந்து செல்வதற்கு காரணத்தை தேடுவீர்கள். முழுமையாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதாவது சரணாகதி அடைந்தால் விவாகரத்து, வம்பு, வழக்குகள் நிச்சயம் வராதுங்க. உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அடிவரு உபாதைகள், கால் மூட்டு வலி, இருதய படபடப்பு, வாகன விபத்து, அதனால் அறுவை சிகிச்சை ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அதிக கவனம் வேண்டும். மருத்துவர் ஆலோசனை வந்து உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படக்கூடும். எட்டாம் எண்ணெய் வந்து வரைந்து அதன் மேல் நடந்தால் நிச்சயம் உடல் ஆரோக்கியம் வந்து சற்று சீராகவே இருக்குங்க. பொருளாதார வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நெருக்கடி சற்று நஷ்டத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கி தொழிலை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடுங்க. நேர்மையான முறையில் சென்றால் எதிரிகளை சமாளித்து போதுமான பணவரவை சம்பாதிக்கலாம். கூட்டாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயங்களில் வந்து நீங்கள் உஷாராகவே இருக்க வேண்டுங்க. குரு பகவான் பத்தில் நிற்க வேலை வாய்ப்பு புதிதாக கிடைக்க பெறுவீங்க. ஆனால் வேலை செய்யும் இடத்தில் வந்து உங்களின் மீது வீண்பழி வரக்கூடுங்க. இதனால் மன அழுத்தம், வருமான குறை வந்து நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு வழிகளில் வரக்கூடுங்க. பணியிட மாற்றம், அலைச்சல், டென்ஷன் என அடிப்படை வேலையாட்கள் முதல் அரசாங்க வேலை செய்பவர்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செயலில் நிதானம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வந்து கரையை கடக்கலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மறைவு ஸ்தானம், அதாவது எட்டில் சனி நிற்க, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, ரேஸ், குதிரை பந்தயம், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் பணம் வந்து பல வழியில் வரக்கூடுங்க. ஆனால் அதில் பேராசை இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வந்து வருவதை வைத்து கொண்டு சமாளித்து விடலாம். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கடினமான முயற்சிகள் மூலமாக உங்கள் கனவு பொழிக்கும். சனி எட்டில் இருப்பதும் பத்தில் குரு ராகுவுடன் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து வேலை வந்து நிச்சயம் கிடைக்குங்க. கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தடை ஏற்படக்கூடும். கடகராசிக்கு களத்திர ஸ்தான அதிபதி, ஏழாம் இடம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அவர் எட்டில் மறைவது திருமண தோஷத்தை நிச்சயம் தரக்கூடும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசைகளும் புத்திகளும் இருந்தால் சனி பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் நிச்சயமாக நடந்தேறக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன வருத்தப்பட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடும். ஒருவருக்கு ஒருவர் மனமிட்டு பேசி தங்கள் மீது உள்ள தவறுகளை சரி செய்யும் போது அஷ்டம சனி பகவான் அனைத்துமே வந்து உங்களை வந்து வெற்றியின் பாதையில் உங்களை கொண்டு செல்வார். அது காதலுக்கான வந்து அஸ்திவாரத்தையும் அவரே வந்து போடுவாருங்க. உங்களுடைய ஈகோ, காழ்ப்புணர்ச்சி, கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக சனி பகவான் உங்களை காத்துக்கொள்வார். புத்திரவாக்கியம் பொறுத்தவரையில் புத்திரக்காரகன் குரு மற்றும் கர்மக்காரகன் சனி இருவரையும் வைத்து பார்க்கையில் சற்று மருத்துவ செலவு செய்து மழலை செல்வத்தை வந்து அளிக்கக்கூடும். சனி பகவான் எட்டில் அஷ்டமத்தில் நின்றால் புத்திர சோகமும் ஏற்படக்கூடுங்க. சுவாமி ஐயப்பன், பதினெட்டாம் படி கருப்பு சாமி, ஐயனார் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்தால் நிச்சயமாகவே தடைகள் வந்து விலகக்கூடுங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பழைய வீட்டை கட்டி முடிப்பதற்கு சற்று போராட்டம் இருக்குங்க. தாத்தா வழி, அப்பா வழி சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு ஓரளவேனும் உங்களுக்கு தீர்வு வந்து சாதகமாக வரக்கூடும். புதிய நிலம், வீடு வாங்கும்போது டாக்குமெண்ட்ஸ், அதாவது பத்திரங்களை வந்து நன்கு படித்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வாங்க வேண்டுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். நண்பர்களுடன் விவாதம், சண்டை வராமல் நடந்து கொள்ள வேண்டுங்க. தீய பழக்கங்களுக்கு வந்து ஆளாவீங்க. அதில் கொஞ்சம் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடும். உங்கள் பெயர் கெடுவதற்கு காரணம் அதிகமாகவே வரக்கூடுங்க. பயணத்தின் போது அதிக எச்சரிக்கையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடும். மொத்தத்தில் அட்டம சனி கடக ராசியினருக்கு உங்களை பட்டை தீட்டிய வைரமாக மாற்றி பாடத்தை கற்றுக் கொடுப்பார். பொது வழிபாடு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றி வாருங்கள். கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள். முதியோர்களுக்கும்
ஏழை மக்களுக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ஸ் அவங்களுக்கு வந்து ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க, அன்னதானம் நிறைய செய்யுங்க, நலம் பெறுவீர்கள், சுபமஸ்து, நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.